சாதாரண வேலைகள் இருக்கக்கூடிய டீச்சர்ஸா ஒரு டீச்சரா வேலை பார்க்கறவங்களுக்கு, ஒரு கவுன்சிலரா இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் தினசரில எவ்வளவு அச்சுறுத்தல் வரும். ஒரு பெண், அந்த பெண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அப்ப சாதாரண பெண்ணோட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி எழுது. இப்போ வழக்கறிஞர்களை பத்தி பேசுறோம், ஜட்ஜஸ் பத்தி பேசுறோம். அப்படி பேசும்போது இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இங்க எழுது. எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க, பெண் நீதிபதிகள் இருக்காங்க ஹைகோர்ட்ல, அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த பெண் நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி வர நீதிபதிகள் ஏதோ எங்கிருந்தோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க அவ்வளவு ஒடுக்குமுறைகளுக்கு அப்புறமும் வரவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் அந்த சமூகம் கொடுக்கறதோட சேர்ந்து இருக்கிறதே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில இருக்கிறாங்க பெண் நீதிபதிகள். அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆணாதிக்க சூழல்ல இருந்து சிக்கல் வருது. இவங்க உலகத்துல மிக முக்கியமான பல போராட்டம் எடுத்தவங்க வந்து ரொம்ப பெண்களா தான் இருக்காங்க. இந்த அமேசான் போராட்டம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் அதுக்குள்ளேயும் வந்து வரணும், அது காலை எரிச்சு விட்டா இதெல்லாம் வந்து அவங்க போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான மிக மோசமான வன்முறை செயலை வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, இது எங்களோட இடம், இதை விட்டு நாங்க போக மாட்டோம், அவங்க தான் அந்த விஷயங்கள் வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா. ஏன்னா வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இடம்பெறாத போராட்டங்களும் கிடையாது, பெண்கள் சரிபாதியா பங்கேற்காத போராட்டங்கள் வெற்றி அடைஞ்சதும் கிடையாது அப்படிங்கறதுதான் நம்ம உறுதியா நம்பப்பட்ட ஒரு தத்துவம். சோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் எல்லா போராட்டங்களையும் பெண்கள் இருக்காங்க, பெண்கள் முன்னெடுக்கிறாங்க, பெண்கள் வலிமையா இருக்காங்க. ஆனா நம்ம சமூகம் என்ன நம்ப வைக்குதுன்னா, பெண்கள் வந்து போராட்டங்களுக்கு வரமாட்டாங்க, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்க வேண்டியவங்க, அவங்க வந்து அவங்களால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது, அவங்களே ஒரு வீக்கர் செக்ஸ், அவங்களே ஒரு பலவீனமானவங்க, அவங்க எப்படி வந்து மற்றவர்களுடைய விடுதலைக்கு எப்படி அவங்க உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து சமூகம் வந்து நமக்கு வைக்குது. எல்லா விஷயங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசோட தவறான பொருளாதார கொள்கைகளால பாதிக்கப்பட்டது அடியில இருந்து மேல வரைக்குமா பெண்கள் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி காலேஜ் பிஸ்கட் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க போறேன்னா வருத்தப்பட போறது அந்த பொண்ணு தான். ரேஷன்ல உளுந்தோ சர்க்கரையோ அரிசியோ கம்மியா வாங்கி கொடுக்காதனால போறதுனால பாதிக்கப்பட போது அவங்க பெண்ணா தான் இருக்கிறாங்க. அவங்க குடிச்சிட்டு வருவாங்க, நம்ம டாஸ்மாக் சொல்ல வேண்டியதே இல்லை, கணவன் குடிச்சிட்டு வருவான், அந்த இடத்துல சோறு போலனா கூட அடிக்கப்படுறது அந்த கணவனா தான், பாதிக்கப்படுறது பெண்ணா தான் இருக்கப்படுறான். அரசோட கொள்கையா இருக்கட்டும், இப்ப வர தண்ணீர் பிரச்சனையா இருக்கட்டும், ரேஷன் சிக்கலா இருக்கட்டும், எல்லா சூழல்லையும் பாதிக்கப்படுறது முழு முதலா பெண்களா தான் இருக்காங்க. பொருளாதாரத்துக்கு பெண்மை இருக்குங்கிறது, நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு பெண்மை இருக்கான். பொருளாதாரம்ன்றது அறிவியல் படி ஒரு ஆண் பெண் அப்படின்ற ஒரு ஜெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, பெண்மை இருக்குன்னு சொல்றாரு. அதுலயும் நம்ம நாட்டுல 30% பெண்களுக்கு மட்டும்தான் பெண்மை இருக்குன்றாரு. அது என்ன 30% பெண்களுக்கு பெண்மை இருக்குது? முதல்ல பெண்மைனா என்ன, ஆண்மைனா என்னன்ற புரிதல், எந்த புரிதல் இருந்து வராதே புரிய மாட்டேங்குது. பெண்மை அப்படிங்கிறது தினசரி வந்து ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு, சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வீட்டிலேயே இருந்து சேவை செய்யறது, இதெல்லாம் வந்து பெண்மை அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்கு. இன்னொன்று, பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்மை அப்படிங்கிறது கற்போட பத்தினி தன்மையோட ஒரு கணவன் கூட அந்த பெண் இருக்கிறது தான் பெண்மை. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு காதலிக்கிறதோ அல்லது விருப்பப்பட்ட நபரோட அந்த பெண் வந்து பாலியல் உறவுல இருக்கிறதோ பெண்மை கிடையாது. இப்படிங்கிற கோணத்திலயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இவர் சொல்ற இந்த கருத்து, ஆண்மை பெண்மை இந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இப்ப வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், தன்னோட சுதந்திரத்தை தானே முடிவு பண்ணிக்கணும், தன்னுடைய இணைய தானே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முன்னேற பெண்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயமாவும் இவருடைய கருத்துக்கள் அபத்தமாகவும் இருக்கு. வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துல நம்ம வாழ்றதுக்கான ஒரு சூழலே இல்லாத அளவுக்கு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அந்த பிரச்சனைகளை பெண்கள் சார்ந்து, இதுல பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, பெண்களுடைய பங்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத சார்ந்து நம்ம பேச இன்னைக்கு பேச போறோம். இது குறித்து தொடர்ந்து பேசுவோம். சமீபத்துல ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அவங்க பேர் வந்து தஹில் ரமானி, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தாங்க. அவங்கள இப்போ சமீபமா மேகாலயாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்துல 75 ஜட்ஜஸ்க்கு தலைமை நீதிபதியா இருந்தவங்கள ரெண்டே ஜட்ஜஸ் இருக்கிற மேகாலயாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் பின்னணி என்னன்னா, இவங்க வந்து மும்பை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தாங்க. அந்த சமயத்துல குஜராத்ல கலவரம் நடந்தது. அந்த குஜராத் கலவரத்துல பாசிச இந்துத்துவ வெறியர்கள் என்ன பண்றாங்கன்னா, முஸ்லிம்ஸை வந்து குறி வச்சு நிறைய தாக்குனாங்க. அப்போ பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண், அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்காங்க. அந்த பிரெக்னன்ட் லேடி முன்னாடியே அவங்க குடும்பத்தை சேர்ந்த 7 பேரை ரொம்ப கொலை வெறியா தாக்கி கொலை பண்ணிட்டாங்க. அந்த பிணத்துக்கு நடுவுலேயே இவங்களையும் வன்புணர்வு பண்றாங்க, அந்த பிரெக்னன்ட் லேடியும் வன்புணர்வு பண்றாங்க. இந்த கொடுமை முடிஞ்ச அப்புறம் அவங்க பில்கிஸ் பானு என்ன பண்றாங்கன்னா, வழக்கு தொடுக்கிறாங்க, நீதிமன்றத்தை நாடுறாங்க.
ஆனா குஜராத் நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா இவங்க யார் குற்றம் பண்ணாங்களோ அவங்களுக்கு சாதகமாவே தீர்ப்பு சொல்லுது. இதனால ரொம்ப மனசுடைஞ்சு போன இல்கீஸ் பானு என்ன பண்றாங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாடும் போது அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா இந்த கேஸ மும்பை ஹைகோர்ட்டுக்கு மாத்துது. அப்போ மும்பை ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்தவங்க தான் தஹீல் ரமானி. அவங்க ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தடயங்களை அழிக்க உதவி செஞ்ச காவலர்களையும் மருத்துவர்களையும் கடுமையா தண்டிச்சு அவங்க எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. அந்த குற்றத்தை செஞ்ச எல்லாருக்குமே கடுமையான தண்டனைகள் விதிக்கிறாங்க. அது போக அவங்களுக்கு வந்து அரசு வந்து நிவாரணம் தரணும்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் வந்து அவங்களுக்கு நிவாரணமா போச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை அந்த கலவரத்தை ஒட்டி ரொம்ப தைரியமா எந்தவித அச்சுறுத்தலுக்கும் உள்ளாகாம யாரையுமே எந்த ஒரு ஆதிக்கத்தையுமே அவங்க மதிக்காம நேர்மையான தீர்ப்பு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நீதிபதியா அவங்க நின்னாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க மேல வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அந்த பாசிச அரசுக்கும் அந்த நபர்களுக்கும் ரொம்ப நாளா இருந்துச்சு. அதுக்கான சரியான சமயமா பார்த்து இவங்க இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் 1 இயர்ல 2020ல ரிட்டையர் ஆக போறாங்க தஹீல் ரமானி. இந்த டைம்ல என்ன பண்றாங்க அவங்கள வந்து மேகாலயாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இது கொஞ்சம் கூட நியாயமற்ற செயல். ரொம்ப திறமையான இருக்கிறதே சென்னை ஹைகோர்ட்ல இருக்கிற ரொம்ப சீனியர் ஜட்ஜ் அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜை கொண்டு வந்து மேகாலயாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. ஆனா நம்ம தஹீல் ரமானி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுயமரியாதையா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீ என்ன என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றது உன்னோட அடிப்பணிக்கு உன்னோட அச்சுறுத்தலுக்கு நான் வழியாக மாட்டேன். எனக்கு என் சுயமரியாதை தான் முக்கியம் சொல்லி அந்த பதவியை தூக்கி போடுறாங்க. எனக்கு இந்த ஜட்ஜு பதவியே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை ராஜினாமா பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து அந்த பெண்ணுடைய அந்த தீர்க்கமான முடிவு அப்படி இருக்கு இல்லையா, அந்த எந்த ஒரு ஆதிக்கத்துக்கும் நான் அடிப்பணிய மாட்டேன் நீ என்னடா என்ன மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கமான முடிவையும் சுயமரியாதை தனத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அதே சமயத்துல ஒரு பெண் ஒரு ஜட்ஜா இருந்தாலும் கூட ஒரு ஜட்ஜு அப்படிங்கிறது எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் அடிப்பணிய வேண்டிய இல்லாத ஒரு துறை. நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு சுயேட்சையான துறை, சுயமா முடிவெடுக்கக்கூடிய துறை. அதுல அரசோட தலையீடு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு துறையில நீதிபதியா இருக்கக்கூடிய நபரையே வந்து மிரட்டி அச்சுறுத்தி அவங்களுக்கான வாய்ப்புகளை பறிச்சு ஒரு பெண்ணா இருக்கிற காரணத்தினாலேயே நீ எப்படி எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்வேன்னு ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட அவங்க ஒரு அவங்களை அவ்வளோ தூரமா இருக்கிற ஒரு இடத்துல அவ்வளோ ரெண்டே ரெண்டு ஜட்ஜ் இருக்கிற இடத்துல அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தரக்குறைவா குவாலிஃபிகேஷனுக்கு கீழே அவங்களுக்கு மாத்துறது அப்படிங்கிற வேலை இருக்கு இல்லையா. உனக்கு ஒரு கேள்வி வருது, அவங்களுக்கே அந்த நிலைமைனா சாதாரண வேலைகள்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸா ஒரு டீச்சரா வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு கவுன்சிலரா இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தினசரில எவ்வளவு அச்சுறுத்தல் வரும். ஒரு பெண் அந்த பெண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னா அப்ப சாதாரண பெண்ணோட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி எழுது. நிச்சயமா இப்போ வழக்கறிஞரை பத்தி பேசுறோம், ஜட்ஜஸ் பத்தி பேசுறோம். அப்படி பேசும்போது இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இங்க எழுது. எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க, பெண் நீதிபதிகள் இருக்காங்க ஹைகோர்ட்ல, அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த பெண் நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி வர நீதிபதிகள் ஏதோ எங்க இருந்தோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க அவ்வளவு ஒடுக்குமுறைகளுக்கு அப்புறமும் வரவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் அந்த சமூகம் கொடுக்கறதோட சேர்ந்து இருக்கிறதே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில இருக்கிறாங்க பெண் நீதிபதிகள். அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆணாதிக்க சூழல்ல இருந்து சிக்கல் வருது. கூடுதலாக நம்ம இதையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆஷிஃபா கேஸ்ல தீபிகா ஆட்வொகேட் வந்து அவங்களுக்காக பல விஷயங்களை இறங்கி போராடினாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தது, த்ரெட்டனிங் வந்தது, அவங்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவோம், அவங்களுடைய குழந்தையும் வந்து பாலியல் ரீதியாகவே நாங்கள் வந்து அந்த குழந்தையும் நாங்கள் வந்து இதாக செய்ய போறோங்கிற மாதிரியான மிக மோசமான ஒடுக்குமுறைக்கு அவங்க வன்முறைகளையும் அவங்களுடைய த்ரெட்டனிங்கும் எதிர்கொண்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம் கூட நம்ம இதோட சேர்த்து பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அமேசான் கார்டு இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பல இப்போ ஒரு கேஸ் போடுறாங்க அமேசான் கார்டுகளுக்குள்ள வந்து கார்பரேட் வந்து அங்க வந்து இந்த கார்பரேட் குத்தகைக்கு எடுக்கணும்னு பல போராட்டங்கள் நடக்குது. அதை வந்து காடுகளுக்குள்ள வசிக்கிற நம்ம பழங்குடி மக்கள் வந்து ரொம்ப வந்து எதிர்க்கிறாங்க. கடைசியில கேஸ் போடுறாங்க, நம்ம மக்கள் வந்து பழங்குடி மக்கள் வந்து கேஸ் போடுறாங்க, கேஸ் அவங்க பக்கம் போகுது. காடுகளுக்கு கேஸ் வந்து பழங்குடிகளுக்கே வந்து அமேசான் கார்டு சொந்தம் கேஸ் கேஸ் வந்து தீர்ப்பாகுது. அந்த கேஸ் தீர்ப்பான அடுத்த ஒரு வாரத்துல காடு எரியுது. இந்த காடு எரியறதுக்கு ரொம்ப நாளா எரியும், உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப இன்டீரியரான பிளேஸ் அப்படின்னு. அதுக்கு யாரு போராடுறான்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் போராடுறாங்க. நம்ம முகநூல கூட நிறைய பிக்சர்ஸ் பார்த்திருப்போம். அந்த பிக்சர்ல ஒரு முக்கியமான ஒரு பிக்சர் வந்து இந்த வனிதா மதில் வந்து நம்ம கேரளால பெண்கள் உள்ள நுழையணும், அதாவது இந்த சனாதனத்தை எதிர்த்து பெண்கள் உள்ள நுழைஞ்சு ஒரு போராட்டம் நடத்தும் போது அதுல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு புகைப்படம் இருந்துச்சு. குழந்தை கையில வச்சுட்டு ஒரு கோஷம் போடுற மாதிரியான, விளக்கம் போடுற மாதிரியான ஒரு
புகைப்படம் அந்த மாதிரி இந்த புகைப்படமும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான புகைப்படமா இருக்குது. பார்க்கவே அவ்வளவு வலிமையாகவும் இருந்தது. குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த பழங்குடியின பெண் வந்து முழக்கு போட்டு முன்னோக்கி போற மாதிரியான ஒரு புகைப்படம். அது வந்து மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் இமேஜ் கூட இல்லையா நம்ம எல்லாத்துக்குமே. இப்ப அந்த மாதிரியான போராட்டங்களை யார் எடுத்துட்டு போனாலும் பின்னாடிதான் ஆண்கள் வராங்க. முன்னாடி ஃபுல்லா வந்து பெண்கள் போயிட்டு இருக்காங்க. இவங்க உலகத்துல மிக முக்கியமான பல போராட்டம் எடுத்தவங்க வந்து ரொம்ப பெண்களா தான் இருக்காங்க. இந்த அமேசான் போராட்டம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் அதுக்குள்ளேயும் வந்து வரணும், அது காடு எரிச்சு விட்டா இதெல்லாம் வந்து அவங்க போயிடுவாங்க நேரத்தை விட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான மிக மோசமான வன்முறை செயலை வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, இது எங்களோட இடம் விட்டு நாங்க போக மாட்டோம், அவங்க தான் அந்த விஷயங்கள் வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா, ஏன்னா வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இடம்பெறாத போராட்டங்களும் கிடையாது, பெண்கள் சரிபாதியா பங்கேற்காத போராட்டங்கள் வெற்றி அடைஞ்சதும் கிடையாது அப்படிங்கறதுதான் நம்ம உறுதியா நம்பப்பட்ட ஒரு தத்துவம். சோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் எல்லா போராட்டங்களையும் பெண்கள் இருக்காங்க, பெண்கள் முன்னெடுக்கிறாங்க, பெண்கள் வலிமையா இருக்காங்க. ஆனா நம்ம சமூகம் என்ன நம்ப வைக்குதுன்னா, பெண்கள் வந்து போராட்டங்களுக்கு வரமாட்டாங்க, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்க வேண்டியவங்க, அவங்க வந்து அவங்களால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது, அவங்களே ஒரு வீக்கர் செக்ஸ், அவங்களே ஒரு பலவீனமானவங்க, அவங்க எப்படி வந்து மற்றவர்களுடைய விடுதலைக்கு எப்படி அவங்க உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து சமூகம் வந்து நமக்கு வைக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழல்ல நம்ம ஜட்ஜ் வந்து எடுத்துக்கிட்டோம், இப்ப அமேசான் காடுகள்ல இருக்கிற பெண்கள் போராடுற பெண்கள் இப்படி எடுத்துக்கிட்டோம். இதை தாண்டி நம்ம டெய்லி வந்து நம்ம பொருளாதாரத்துக்காக ஒரு பெண்கள் படுற கஷ்டம், ஒரு வேலை வாய்ப்புக்காக பெண்கள் படுற கஷ்டம், ஏற்கனவே நம்ம நாட்டுல வந்து வேலையின்மை நிறைய இருக்கு. அதுல இப்பதான் பெண்கள் படிச்சு ஒரு வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியார் சொன்னது கூட இங்க நம்ம நினைவு கொள்ள விரும்புறேன், பெண்கள் வந்து சுயமா சம்பாதிக்கணும், பொருளாதார விடுதலை அடையணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து ஆணாதிக்கத்துல இருந்தும் ஆணை சார்ந்து வாழ்ற வாழ்க்கையில இருந்தும் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத பெரியார் பதிய வைக்கிறாரு. சோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பெண்கள் இப்பதான் படிச்சுட்டு வெளியே வந்து வேலை தேடுறாங்க, இப்போ ஆல்ரெடி ஒரு வேலையின்மை இருக்கு, இப்ப இந்த பெண்கள் படிச்ச பெண்களுக்கும் இப்ப வேலையின்மை இருக்குன்னு பொழுது இதுக்கப்புறம் படிக்கிற பெண்கள் என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பாங்கன்னா, நம்ம நாட்டுல வேலையே கிடையாது, நம்ம படிக்கிறதும் வேஸ்ட் தான், ஒரு பேசிக் டிகிரி படிச்சுட்டு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டெரக்டான ஒரு அழுத்தத்தை வந்து இந்த அரசு கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்ப வேலை செய்யற பெண்கள் இவங்க ஒரு பெண்களுக்கு அது வர்க்கம் பொறுத்து, உயர் வர்க்கத்துல இருக்க மேல்தட்டு வர்க்கத்துல இருக்க பெண்கள் திருமணத்தை சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆனா உழைக்கும் வர்க்க பெண்களுக்கு வேலை செஞ்சாதான் சாப்பாடு, வேலை செஞ்சாதான் அவங்க வாழ்க்கைக்கு அடுத்த நகரவே போக முடியும். அப்படிப்பட்ட பெண்கள் அன்ஆர்கனைஸ்டு வேலைகளுக்கு போயிடுறாங்க. இந்த தினசரி கூலி வேலை, 100 நாள் வேலை திட்டங்கள், இந்த மாதிரி வேலைக்கு போகும்பொழுது அவங்களோட உழைப்பு சுரண்டப்படுவதோடு அவங்களுக்கான மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸோ, அதாவது கர்ப்ப காலத்துல அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய லீவோ, கொடுக்கப்பட வேண்டிய சம்பளமோ கொடுக்கப்படுறது கிடையாது. ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா ஆகுறா அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த பொண்ணு வேலை நிறுத்துறாங்க. ஏன்னா உனக்கெல்லாம் நாங்க வந்து பேர் காலத்துல லீவ் கொடுத்து சம்பளம் கொடுத்தெல்லாம் எங்களால பண்ண முடியாது, அதனால எங்க தொழிலுக்கு நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2018-2019 இந்த வருஷத்துல மட்டுமே 18 லட்சம் பெண்களுக்கு அந்த மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காம வேலை இழப்பு நடந்திருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பொருளாதாரத்தை பத்தி நிச்சயமா பேச வேண்டும். இப்போ இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப தரை மட்டத்துல இருக்கு, ஒரு 5 ரூபாய் பார்லிஜி பிஸ்கெட் கூட வாங்க முடியாம மக்கள் வந்து வாங்கும் சக்தியை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு வெளிப்படையா தெரியுது. இது ரொம்ப கேவலமான விஷயம். 5 ரூபாய் பிஸ்கெட் வாங்க கூட நம்ம மக்கள் கிட்ட வந்து அந்த வாங்கும் சக்தி இல்ல. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா பொருளோட குவான்டிட்டி தான் குறைச்சிட்டாங்க, தோரம் பருப்பு போடுறது இல்ல, முழுத பருப்பு போடுறது கிடையாது, 20 கிலோ போட்டு இருந்தது 2 கிலோ குறைக்கிறாங்க. அப்போ எப்படி தினசரியில உழைக்கும் மக்கள் வந்து எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களோட அடிப்படையிலே இவங்க கை வைக்கிறாங்க. அது தவிர்த்து இப்போ இந்த காசை எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாம பொருளாதார வீழ்ச்சியில சந்திராயனை வந்து ஏவி விடுறாங்க, அது தோல்வி அடைஞ்சிச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போது பெண்கள் வந்து ரொம்ப மோசமா இந்த வேலை இழப்புனாலையும் பொருளாதார வீழ்ச்சியினாலையும் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வருத்தத்தையும், அந்த தாண்டி பெண்களோட விடுதலை பொருளாதார விடுதலை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அவங்க போறது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடுப்பா இந்த செயல் இருக்குதுன்னு நான் பாக்குறேன். நிச்சயமா, இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லா சமூகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசு ஒரு தவறான பொருளாதார கொள்கைனால பாதிக்கப்பட்டது. அடியில இருந்து மேல வரைக்குமா பெண்கள் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி காலேஜ் பிஸ்கட் குழந்தைக்கு வாங்கி கொடுக்க போறேன்னா வருத்தப்பட போறது அந்த பொண்ணு தான். ரேஷன்ல உளுந்தோ சர்க்கரையோ அரிசியோ கம்மியா வாங்கி கொடுக்காதனால போறதுனால பாதிக்கப்படும் போது அவங்க பெண்ணாதான் இருக்கிறாங்க. அவங்க குடிச்சிட்டு வருவாங்க, நம்ம டாஸ்மாக் சொல்ல வேண்டியதே இல்லை, கணவன் குடிச்சிட்டு வருவான், அந்த இடத்துல சோறு கொள்ளனா கூட அடிக்க போறது அந்த கணவனாதாரமே பாதிக்கப்படுறது பெண்ணாதான் இருக்கப்படுறான். அரசோட கொள்கையா இருக்கட்டும், இப்ப வர தண்ணீர் பிரச்சனையா இருக்கட்டும், ரேஷன் சிக்கலா இருக்கட்டும், எல்லா சூழல்லையும் பாதிக்கப்படுறது முழுமுதலா பெண்களா தான் இருக்காங்க. அதிகார வர்க்கம் வந்து எங்கெல்லாம் தன்னோட வேலையை வந்து ரொம்ப ஆழமா காட்டுதோ அங்கெல்லாம்
ஒடுக்கப்பட்ட நபர்களையும் ஒடுக்கப்பட்ட நபர்களா பெண்கள் இருக்காங்க. அரசு தான் இப்படி இருக்கு, பொருளாதார வீழ்ச்சி தான் இப்படி நம்மள சிக்கல்ல உண்டாக்குது இப்படின்னு பார்த்தோம்னா சில நபர்கள் பேசுற விஷயம் கூட பெண்களுக்கு அவ்வளவு அச்சுறுத்தலா இருக்கு. ஒரு கான்ஃபரன்ஸ்ல குருமூர்த்தி வந்து பொருளாதாரத்தை பத்தி ஒரு உரை நிகழ்த்தினாரு. அதுல பெண்களை வந்து உதாரணமா காட்டி சில அபத்தமான பேச்சுகள் எல்லாம் பேசுறாரு. அங்க வந்து பெண்களை ரிலேட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, உதாரணம் காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு பெண்மை இருக்குன்றாரு. நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு பெண்மை இருக்கான். பொருளாதாரம்ன்றது அறிவியல் படி ஒரு ஆண் பெண் அப்படின்ற ஒரு ஜெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, பெண்மை இருக்குன்னு சொல்றாரு. அதுலயும் நம்ம நாட்டுல 30% பெண்களுக்கு மட்டும்தான் பெண்மை இருக்குன்றாரு. அதுலயும் அதுக்கடுத்து என்ன கருத்து சொல்றாருன்னா உரிமைகள் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே கடமைகள் தான். உரிமைகள் அப்படிங்கிற விஷயமே மேல் நாட்டுல இருந்து நமக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாக்கு எதிராக எந்த உரிமையும் கிடையாது, ஒரு குடிமகனுக்கு வந்து கவர்மெண்ட்க்கு எதிராக எந்த உரிமையும் கிடையாது. ஸோ உனக்கு வந்து எந்த உரிமைகளுமே கிடையாது, உனக்கு எல்லாம் கடமை தான் இருக்கு. ஒரு பொண்ணா உனக்கு ஒரு கடமை இருக்கு, ஒரு ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு மகனா மகளா ஒரு கடமை இருக்கு, கணவனுக்கு மனைவியா ஒரு கடமை இருக்கு, சமூகத்துல வந்து ஒரு குடிமகனா உனக்கு ஒரு கடமை இருக்கு. அப்படிங்கிறது கடமைகள் மட்டும்தான் இருக்கே தவிர உரிமையே இல்லை அப்படின்னு அவர் பேசுற அந்த அபத்தம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேலிக்குள்ளாக்கு, அதையே மீறதாகவும் அதை அவமதிக்கிறதாகவும் இருக்கு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துருக்கு, பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, விருப்பப்பட்ட மதத்தை ஃபாலோ பண்ற உரிமை, இப்படி நிறைய உரிமைகள் இருக்கு. ஸோ அதையே இவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. யார் கேள்விக்குள்ளாக்குறதுன்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதோடைய டைரக்டர்ஸ்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய நபர் ஒரு கான்ஸ்டியூஷனையே அவமதிக்கிற மாதிரி இப்படி ஒரு வார்த்தைகளை பேசுறாரு. இதுல அவரு இந்த 30% பெண்களுக்கு மட்டும்தான் பெண்மை இருக்குன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப சர்ச்சையாயிடுச்சு. அது என்ன 30% பெண்களுக்கு பெண்மை இருக்குது, முதல்ல பெண்மைனா என்ன ஆண்மைனா என்னன்ற புரிதல் எந்த புரிதல் இருந்து வராதே புரிய மாட்டேங்குது. பெண்மை அப்படிங்கிறது தினசரி வந்து ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு வீட்லயே இருக்கு இருந்து சேவை செய்யறது, இதெல்லாம் வந்து பெண்மை அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்கு. இன்னொன்னு பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்மை அப்படிங்கிறது கற்போட பத்தினி தன்மையோட ஒரு கணவன் கூட அந்த பெண் இருக்கிறதுதான் பெண்மை. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பெண் காதலிக்கிறதோ அல்லது விருப்பப்பட்ட நபரோட அந்த பெண் வந்து பாலியல் உறவுல இருக்கிறதோ பெண்மை கிடையாது, இப்படிங்கிற கோணத்திலயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இவர் சொல்றத கருத்து ஆண்மை பெண்மை இந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இப்ப வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், தன்னோட சுதந்திரத்தை தானே முடிவு பண்ணிக்கணும், தன்னுடைய இணைய தானே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முன்னேற பெண்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயமாவும் இவருடைய கருத்துக்கள் அபத்தமாகவும் இருக்கு. இவர் சொல்றாரு சரி வேலைக்கு போக கூடாது பெண்கள் படிக்க கூடாது அப்படிங்கிற இன்டெரக்டிவ் மீனிங்ல இந்த பெண்மை பத்தின கருத்து வந்தாலும் கூட இவர் வீட்டு பெண்கள் என்ன பண்றாங்க, பொருளாதாரத்துக்கு ஒரு ஆணை சார்ந்து இருக்கிறாங்களா, படிக்காம இருக்காங்களா, வீட்டுல இருந்து வெளியே வராம இருக்காங்களா, ஃபாரின் போகாம இருக்காங்களா? சோ அப்ப இவர் சொல்ற இந்த கருத்து எல்லாம் எந்த யார் வீட்டு பெண்களுக்கான கருத்து? நம்ம வீட்டு பெண்களுக்கான கருத்து தானே, ஒரு நடுத்தர வர்க்க பெண்களுக்கான கருத்து. அப்போ அவங்க வீட்டுல வந்து பெண்கள் வந்து யாரையும் சார்ந்தாமல் பொருளாதார விடுதலைக்காக உரிமையோட இருப்பாங்களாம். நம்ம வீட்டு பெண்கள் கடமையை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கணும், மனைவிக்கான கடமை, குழந்தைக்கான கடமை, இந்த மாதிரி கடமைகளை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபாசிசமான அந்த கருத்து எப்படி இப்படி ஒரு சரிபாதி பெண்கள் இருக்கும் சமூகத்துல, சரிபாதி பெண்களை ஒரு கீழ நிலைமையில வச்சு 30% பெண்களுக்கு தான் பெண்மை இருக்குன்றாரு. இப்போ நம்ம பெரியார ஏத்துக்கிற நம்ம என்ன சொல்றோம்னா எனக்கு பெண்மையே தேவையில்லை, நீ சொல்ற பெண்மை எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு எனக்கான பெண்மை பெண்மை ஆண்மை அப்படிங்கிற பதவியும் ஒழியணும். எல்லாருமே மனிதம், நம்ம மனிதம் தான் போட்டுருமே தவிர நீ வந்து மீச வச்சிருக்கேன் ஆண், நீ நீல கூந்தல் வச்சிருக்க பெண், இது ஆண்மை இது பெண்மைன்ற அபத்தமான உங்களுடைய வரையறைகளுக்குள்ள நாங்க வரவும் மாட்டோம். அந்த வரையறைகளை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ எனக்கையாவது அபத்தமா உளறிட்டு அப்படின்ற இடத்துல இருந்தா நம்ம பார்க்க வேண்டியது. ஆனா சராசரி பெண்களை அவங்க இப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு கோபம் வரும், நீ எதுக்கு இவ்வளவு நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு பொருளாதாரம் ஒரு ஆர்பிஐயோட டைரக்டரா நீங்க இருக்கீங்க, பொருளாதாரம் இன்னைக்கு கீழ் நிலைமையில இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண நேரம் இல்ல, எங்க பெண்மையை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி சராசரி பெண்கள் கிட்ட இருந்து கண்டிப்பா வரும். சோ நீங்க அதை செய்ய சரி செய்ய முடியாம ஏனோட என்னோட பெண்மையும் என்னோட பாலினத்தை பத்தி உனக்கு என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு, இது நீ என்ன சயின்ஸ் படிச்ச, இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு அறிவியல் பத்தின சிறு புரிதல் இல்லாத ஒரு நபர் ஒரு இந்திய அரசியலமைப்பு பத்தின புரிதல் இல்லாத நபரை எப்படி நீங்க ஆர்பிஐயோட டைரக்டரா நீங்க போட்டீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த கவர்மெண்ட் நோக்கி நம்ம கேட்க வேண்டியிருக்கு.
ஆமா குருமூர்த்திகளும் எஸ்வி சேகர்களும் பெண்களுக்கு விடுக்கிற ஒரு நேரடியான எச்சரிக்கை மாதிரி தான் இது தோணுது. அதாவது உங்களுக்கு நாங்கள் எந்த விதமான உரிமையும் கொடுக்கல, நாங்கள் உங்களுக்கு ஒரு கடமையை தூக்கி போட்டுக்கோ, அந்த கடமையை மட்டுமே நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க, எந்த விதமான உங்களுக்கு ஒரு உரிமைகளும் உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஏதோ பெண்ணுன்ற அளவு குடும்பத்துக்கான ஒரு சொத்து, இந்த சொத்து இந்த உடல் வந்து நாங்க என்ன செய்யறோமோ அதை மட்டும் நீங்க செஞ்சா போகுது அப்படிங்கிற மாதிரி. மீண்டும் மீண்டும் பெரியாரும் அம்பேத்கரும் என்ன சொன்னாங்களோ அந்த வழியில நம்ம போக வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த சமூகமும் அரசும் இந்த கொள்கைகளும் நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கு. இப்போ பெண்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும், அந்த அதிகாரத்தை கைப்பற்றும் போது அவங்களுக்கு வர பிரச்சனைகளை சமாளிக்க நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான வாய்ப்பா நம்ம எல்லாருமே அந்த சமூகத்துல இருக்க எல்லாரோட கடமை அது. ஒரு பொண்ணு ஒரு பெண் வந்து ஒரு அதிகாரத்துல இருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு அநியாயம் நடக்குது. இப்போ வந்து உச்சநீதி நீதிபதி வந்து மாத்தினதுல இருந்து சராசரி அடிப்படையில இருக்கிற ஒரு ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருக்க ஒரு பெண்ணுக்கும் பாலியல் சுரண்டல்ல இருந்து அதிகார மிரட்டல்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாரோட கடமை. பெண்கள்னா பெண்கள் மாத சங்கங்கள் மட்டும்தான் போராடணும், மாத சங்கங்கள் மட்டும்தான் கேள்வி கேட்கணும், மாத சங்கங்கள் எங்க போச்சு, இந்த மாதிரி அபத்தமான கேள்விகள் தொடர்ந்து நம்ம சமூகத்துல வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பெண்கள் யாரு? உன் வீட்டு அக்கா தங்கச்சி கிடையாதா? உன் அம்மா கிடையாதா? உன்னோட காதலி கிடையாதா? உன்னோட மனைவி கிடையாதா? அப்போ ஏன் வந்து ஏதோ ஒரு மாத சங்கம் மட்டுமே தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருமே இணைந்து இந்த பெண்களை கொண்டு வரதான் நிச்சயமா ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த விஷயமும் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக ஒரு பெண்ணுக்கு ஒரு சிக்கல் வருது, ஒரு மிரட்டல் வருது அப்படின்னா பொதுவாக வந்து என்ன விஷயங்கள் பெண்ணை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்படுது, அந்த மாத சங்கங்கள்லாம் எங்கே போனீங்க, இந்த பாட்டுக்கு இந்த விஷயங்களுக்கு மாத சங்கங்கள்லாம் எங்கே போனீங்க அப்படின்னு. ஒரு பெண்ணுடைய விஷயத்துக்கு தொடர்ச்சியாக முழுக்க முழுக்க குரல் கொடுக்கறதும் போராடுறதும் மாத சங்கங்களோட தனிநபர்களும் முற்போக்கு பேசுகிற பெண்களோ பெண்ணியை பேசுகிற பெண்களோ தான் இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய இந்த கட்டாயத்துக்கு கூட இந்த ஆணாதிக சமூகம் தள்ளப்படுறாங்க. கேட்கறவங்க யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆண்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க நான் என்ன பண்ணுவேன், உங்களையும் உங்களோட உடலையும் ஏதோ ஒரு இடத்துல அவன் வந்து திருப்பி திருப்பி கொச்சைப்படுத்திக்கிட்டே இருக்கான், அதுக்கு நீங்களே போராடுங்க, எனக்கு ஏன் வேலை இல்லை அப்படின்னு. இன்னைக்கு பேசுது, இன்னைக்கு குருமூர்த்தியோ எஸ்வி சேகரோ பேசுன வார்த்தைகள் எல்லாமே அவங்க வீட்டு பெண்களுக்காகவும் தான். இப்போ நம்மளை நோக்கி கேள்வி தொடுக்கிற அந்த ஆண்களுக்கான வீட்டில் இருக்கிற பெண்களுக்கான கேள்வியும் தான் இது. இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்க விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லா பெண்களும் பேசணும். பெண்களுடைய பிரச்சனையை இப்போ நடப்பு அரசியல் அவங்களுக்கான எல்லா வித திட்டங்களும் இதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை உளவியல் சிக்கல்களை எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பேச வேண்டிய கட்டாயம் இப்போ பெண்களுக்கு இருக்குது. இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேசணும் அப்படின்னா இதுக்கான தீர்வு நோக்கி நகர சாத்தியக்கூறுகளும் இருக்குது நம்ம நம்பலாம். நீங்களும் உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட தொடர்ச்சியாக இது உரையாட வேண்டிய தேவை இருக்குது. வணக்கம்.